வணக்கம் ஒருமணி செய்திகளுக்காக நான் ஆர் தெய்வப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ப. சிதம்பரத்தின் வீடு, அலுவலகம் உட்பட 9 இடங்களில் சிபிஐ சோதனை. சீனர்களுக்கு விசா வழங்க 50 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற புகாரில் நடவடிக்கை. சென்னையில் 2 இடங்களில் அதிகாரிகள் காலை முதல் சோதனை. நுங்கம்பாக்கத்தில் உள்ள கார்த்திக் சிதம்பரம் இல்லத்தில் 6 பேர் ஆய்வு. கோவை, நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், தேனி உட்பட 15 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட LIC பங்குகள் 9 விழுக்காடு குறைந்து 860 ரூபாயாக விலை நிர்ணயம். ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத வகையில் சரிவு. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 77 ரூபாய் 73 காசாக வீழ்ந்தது. இலங்கைக்கான தமிழக அரசின் உதவிப் பொருட்கள் நாளை அனுப்பப்படுகின்றன. சென்னை துறைமுகத்திலிருந்து புறப்படுகிறது கப்பல். 256 நடமாடும் மருத்துவமனை அவசர ஊர்திகள் அறிமுகம். முதலமைச்சர் மு.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கடலூரில் வீட்டில் உள்ள ஏசிக்குள் புகுந்த சாரை பாம்பு. பாம்பை பத்திரமாக வீட்டு வனப்பகுதியில் விட்ட வனத்துறையினர். சென்னை கோயம்பேடு சந்தையில் தக்காளி கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை. ஒட்டன்சத்திரத்தில் 120 ரூபாய்க்கு விற்பனையாவதால் தவிக்கும் மக்கள். சென்னை பூந்தமல்லியில் 25 கோடி ரூபாய் மதிப்பிலான பச்சைக்கல் லிங்கம் பறிமுதல். இருவரை கைது செய்து போலீசார் விசாரணை. நூல் விலை உயர்வுக்கு எதிராக திருப்பூர், ஈரோட்டில் 2வது நாளாக ஜவுளி நிறுவனங்கள் வேலை நிறுத்தம். திருப்பூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் உண்ணாவிரதம். தங்கம் விலை மீண்டும் 38,000 ரூபாயை தாண்டியது. ஒரே நாளில் சவரனுக்கு 344 ரூபாய் உயர்வு.